गुड मॉर्निंग स्टूडेंट्स இன்னைக்கு நம்ம செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ்ல எக்ஸசைஸ் 2.1 ல இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து பார்க்கலாம் இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படினா அதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்படிங்கறத பார்த்தோம் சோ யூக்ளிட் டிவிஷன் லெம்மால என்ன சொல்றாங்கன்னா a equal to b க்கு பிளஸ் r அண்ட் 0 less than or equal to r less than mod b இதா நம்ம வந்து யூக்ளிட் டிவிஷன் லெம்மான்னு பார்த்தோம் அதுல a அப்படிங்கறது டிவைடன் equal to bq b is the divisor and q is the quotient r is the remainder idellame nam vandu last class la paathom innikku adha base panni exercise 2.1 na screen share pannala miss vandu chuma overall da solliterken adla irukka kudiya problems first 2.1 la irukkumbodhu 5 sum mattum innikku nam class la paakalam seriya attendance vandu class la oru thadava na sollumbodhu neenga konja yaraala miss a irukko adha neenga solirunga இப்ப வந்திருப்ப அந்த பேஜ் கிளியரா இருக்காப்பா எக்ஸசைஸ் 2.1 ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க இந்த பேஜ் ஓகேயா மிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிரவா 2.1 ல ஃபர்ஸ்ட் சம் தெரிஞ்சதா சரிப்பா ஓகே சம் நல்லா கவனி கொஞ்சம் இது எல்லா சம்மே ஒரு சம்ம மாதிரியே இருக்காது எல்லாமே டிஃபரண்டா இருக்கும் நீ கொஞ்சம் நல்லா கவனிச்சினாதான் புரியும் ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தென் டிவைடட் பை 3 லீவ் ரிமைண்டர் 2 என்ன சொல்றாங்கன்னா ஒரு அதாவது பவர் பாசிட்டிவ் நம்பர் எடுக்கறோம் அந்த பாசிட்டிவ் நம்பரை நீ டிவைட் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கணும் 3 ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் 2 வரக்கூடிய எல்லா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸையும் நீ சொல்லுன்னு சொல்றாங்க எதால டிவைட் பண்றோம் 3 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 வரணும் அந்த மாதிரியான எல்லா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸையும் கண்டுபிடி அப்படினு சொல்றாங்க சோ சொல்யூஷன் வந்தறலாம் பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா a equal to bq plus r 0 less than or equal to r less than mod b சரியா சைடுல தெரியலன்னு நினைக்கிறேன் லெஸ் தென் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்கனா மாட் பீன் போட்டுக்கோங்க அடுத்து a equal to 3 இதுல என்ன கொடுத்திருக்காங்க எது வந்து டிவைட் பண்ண போகுது அப்படினா 3 தான் டிவைட் பண்ண போகுது டிவைசர் a equal to 3 r equal to 2 a equal to 3q plus r நீங்க எழுதி வச்சிருக்க அந்த a equal to bq plus r ல b க்கு அதாவது b க்கு பதிலா நாம என்ன பண்றோம் அப்படினா 3 வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் ஒரு நிமிஷம் இதெல்லாம் இந்த பிளேஸ் பாருங்க இந்த இடத்துல mod b வந்து மிஸ் ஆயிருக்கு 0 less than or equal to r less than mod b இந்த இடத்துல mod b மிஸ் ஆயிருக்கு அதை ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பிளேஸ்ல a equal to னு எழுதிக்கேனா இது a இல்ல b னு எழுதிக்கோங்க இது b b equal to 3 and r equal to 2 a equal to 3q plus r இந்த டிவிஷன் லெம்மா யூக்ளிட் டிவிஷன் லெம்மால b க்கு பதிலா 3 யூ r அப்படியே வச்சுக்கலாம் அந்த r ஓட வேல்யூ வந்து எது ரெண்டுக்கு இடையில இருக்கும் அப்படினா இந்த மால் r னு நம்ம இங்க எழுதி கொள்ளையா 0 less than or equal to r less than mod b இந்த b ஓட வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இங்க 3 னு வந்து அப்ளை பண்றோம் அப்ப r ஓட வேல்யூ எதில இருந்து எது வரை இருக்கணும் அப்படினா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படினு சொல்லிருக்காங்க பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படினு சொன்னா நம்மளுடைய இன்டிஜர்ஸ்ல 0 1 2 3 4 எக்ஸெட்ரா எல்லாமே வந்து என்ன வந்துரும் அப்படினா நமக்கு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்ல வரும் அதுல 0 அதாவது நீ எடுத்துக்க கூடிய r ஓட வேல்யூ எதில இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படினா 2 ஆ இருக்கலாம் ஏனா 3 சேர்க்க கூடாது 1 ஆ இருக்கலாம் அல்லது 0 ஆ இருக்கலாம் சோ r டேக்ஸ் தி வேல்யூஸ் 0 1 2 ஆனா क्वेश्चनல பாத்தீனா r க்கு என்ன கொடுத்திருக்காங்க 2ங்கற வேல்யூ கொடுத்திருக்காங்க சோ இதே ஃபார்முலால என்ன பண்றீங்க b இருக்க இடத்துல 3 அப்ளை பண்ணிக்கோ r க்கு இடத்துல 2 அப்ளை பண்ணிக்க q க்கு வந்து நாம என்ன கொடுக்கறோம் வேல்யூஸ் வந்து கொடுக்கறோம் q க்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுக்கலாம் அப்படினா 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் 0 வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றேன் எங்க வந்து q இருக்கோ அங்க 0 அப்ளை பண்றேன் a 3 0 2 இத வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 கிடைக்கும் அடுத்து q க்கு வந்து 1 கொடுக்கும்போது 5 கிடைக்குது q க்கு 2 கொடுக்கும்போது 8 3 கொடுக்கும்போது 11 சோ இட் பீ எக்ஸெட்ரா இந்த மாதிரி நாம என்ன பண்ணலாம் நிறைய போட்டுட்டே போகலாம் சோ ரெக்வயர்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் என்னன்னு பாத்தீங்கனா 2 5 8 11 எக்ஸெட்ரா இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து நீ 3 ஆல டிவைட் பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் கோஷன்ட் வந்து 2 சாரி ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 2 கிடைக்கும் சோ ரெக்வயர்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் 2 5 8 11 எக்ஸெட்ரா நாம இன்னொரு தடவை சொல்றேன் கவனிச்சுக்கோங்க பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்றோம் a equal to bq plus r 0 less than or equal to r less than mod b இதுல b ஓட வேல்யூ பாத்தீங்கனா 3 r ஓட வேல்யூ 2 இந்த ஃபார்முலால நாம என்ன பண்ணிக்கிறோம்
பிக்கும் ஆருக்கும் உள்ள வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், கியூக்கு வேல்யூ வந்து குடுக்கறோம். ஃபர்ஸ்ட் ஜீரோ குடுக்கறேன், ஒன் டூ த்ரீ எக்ஸெட்ரா. நம்ம வந்து ஒரு ஃபோர் நம்பர்ஸ் மட்டும் போட்டு காமிக்கிறோம். அதுல போடும்போது நமக்கு என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் கிடைக்குதுன்னா 2, 5, 8, 11 எக்ஸெட்ரா அப்படிங்கிற ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது செகண்ட் சம் பாருங்க. இது ஒரு ஈஸியான சம், பட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் சம். A man has 532 flower pots. He wants to arrange them in rows such that each row contains 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over. 2 mark important question. ஒருத்தர் கிட்ட 532 flower pots பூந்தொட்டிகள் வச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பூந்தொட்டிகளை பூரா வரிசையா ரோ வைஸ் அரேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு ரோல 21 flower pots வந்து அவர் வைக்கிறாரு. அப்படியே அந்த 532 flower pots 21-21 ரோ வைஸா வச்சுட்டே போறாரு. அப்படின்னா எத்தனை ரோ வந்து கம்ப்ளீட் ஆகும், வச்சது போக மிச்சம் எத்தனை செடி இருக்கும், அந்த 21-21 வச்சது போக ரிமைனிங் எவ்வளவு இருக்கும். சோ ஹவு மெனி ரோஸ் அண்ட் ஹவு மெனி பிளவர் பாட்ஸ் ரிமைனிங், ரெண்டு க்வெஸ்சன் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், டோட்டல் பிளவர் பாட் சொல்யூஷன் கொடுத்துருங்க. டோட்டல் பிளவர் பாட்ஸ் ஈக்குவல் டு 532. By using Euclid's division lemma, A equal to BQ plus R, 0 less than or equal to R less than mod B. இந்த முதல்ல எழுதிக்கோங்க. எழுதுனதுக்கு அப்புறம் இந்த 532 21, அதாவது ஒரு ரோல எத்தனை பிளவர் பார்ட்ஸ் வைக்கிறாரு அப்படின்னா 21 பிளவர் பார்ட்ஸ், 21 பூச்செடிகள் வந்து வச்சுக்கிட்டே வராரு. 532 21 நம்ம என்ன பண்றோம், டிவைட் பண்றோம். 221 42, சப் பண்ணும்போது 112 வருது. உங்களுக்கு தெரியும் எப்படி எழுதணும். ஆரோட வேல்யூ எதுல இருந்து எது வரைக்கும் வேரி ஆகும் அப்படின்றது பாக்குறோம். ஜீரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் மாடு பி. ஏன்னா பி தானப்பா இது 21. சோ பியோட வேல்யூ பாத்தீங்கன்னா மாடு 21 அப்படின்னு சொல்லி வந்துரும். இப்ப க்வெஸ்சன் என்ன கேக்குறாங்கன்னா, கம்ப்ளீட்டட் ரோஸ் 21-21 இதே 21-21 ஃபிளவர் பாட்ஸ் வச்சுட்டாரு இல்லையா, இது மாதிரி எத்தனை ரோஸ் வந்து அவர் வச்சிருப்பாரு, எத்தனை வரிசைகள்ல வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா 25 ரோஸ் வந்து பூஞ்சி இந்த பூச்செடிகளை வந்து அவர் வச்சிருக்காரு. வச்சது போக எத்தனை பூச்செடிகள் வந்து மிச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 7 வந்து ரிமைனிங் இருக்கும். சோ கம்ப்ளீட்டட் ரோஸ் ஈக்குவல் டு 25 அண்ட் ரிமைனிங் பிளவர் பார்ட்ஸ் ஈக்குவல் டு 7. இந்த சம் புரிஞ்சுதா, இந்த சம் புரிஞ்சுதா தம்பி? அடுத்த சம் போயிடலாமா? யாருக்கு ஒரு டவுட்டு? ஒரு நிமிஷம், டீகர் சந்தோஷ்க்கு ஒரு டவுட்டா? இந்த வாரே சந்தோஷ் கேள்வா மிஸ், அந்த ஃபார்முலா வந்து அது பக்கத்துல போட்றீங்களா மிஸ்? ஆமா, யூக்ளிட்ஸ் டிவிஷன்லம்மா. அந்த a = bq + r அதுக்கு அப்புறம் பக்கத்துல போட்றீங்களா மிஸ்? அது போடணுமா, கன்ஃபார்மா போட்டாகணுமா மிஸ்? இந்த பக்கத்துல அந்த r ஓட வேல்யூ எதில இருந்து எது வரையும் போகுது அப்படிங்கறதா? ஆமா மிஸ். ஆமா கண்டிப்பா போடணும், அது வந்து ஒரு டெஃபினிஷன் பாது, அதனால வந்து உங்களுக்கு கண்டிப்பா அது போட்டு தான் ஆகணும். ஓகே மிஸ். இல்லமே அந்த ஈக்குவேஷன் ஃபார்முலா மட்டும் பண்ணி போட்டா வரல மிஸ் ஆன்சர். யூக்ளிடோட ஃபார்முலா a = bq + r, அந்த r ஓட வேல்யூ வந்து எது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஜீரோவுக்கும் அவங்க கொடுத்திருக்க அந்த டிவைசருக்கும் இன்பிட்வீன்ல தான் r ஓட வேல்யூ இருக்கணும், அதை தாண்டியும் கம்மியாவும் போயிட கூடாது. ஓகே மிஸ். ரசனா என்ன டவுட், கிளாஸ்ல கேக்குறியா? சரி ஒரு நிமிஷம் இருந்த வா, மைக்க மியூட்ல போட்டுக்கலாம்ப்பா சந்தோஷ். நான் லாஸ்டா கேக்குறேன், இப்ப பிரசன்னா மட்டும் சொல்லு. என்ன பிரசன்னா? மிஸ் ஃபர்ஸ்ட் சம் மட்டும் சொல்லி தரணும் மிஸ். நான் வரேன்.
ஃபர்ஸ்ட் சம் மிஸ் வீடியோ போடுவேன்ல அப்ப திரும்ப ரிபீட் பண்ணி பாத்துக்கோ அதுக்கு தான ரெக்கார்டட் வீடியோ அனுப்புறோம் உங்களுக்கு கிளாஸ் முடிச்சிட்டேனா நான் ஒரு வேஸ்ட் பண்றேன் ஆ எஸ் எஸ் சரியா ஆ கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் வேஸ்ட் பண்றேன் அடுத்து தேர்ட் சம் பாருங்கப்பா தம்பி உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் வீடியோ தான் அனுப்புறோம் மிஸ் இப்ப நடத்துனதோட உங்களுக்கு விட போறது கிடையாது இது அப்படியே உங்களுக்கு அனுப்புவேன் ஏதாவது சம்ஸ் வந்து உங்களுக்கு புரியல ஏன்னா எல்லாமே இது கொஞ்சம் புது கான்செப்ட் அதனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தெரியற மாதிரி இருக்கும் ஆனா நீ போட போட உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிரும் அப்படி டவுட் இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப அதை கொஞ்சம் போட்டு பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும் தேர்ட் சம் பாரு லாஸ்டா சொல்றேன் ஃபர்ஸ்ட் சம் பிரச்சனை ப்ரூவ் தட் த ப்ராடக்ட் ஆஃப் டூ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை டூ ப்ரூவ் தட் த ப்ராடக்ட் ஆஃப் டூ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை டூ ஏதாவது டூ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்துக்கோங்க கன்சிக்யூட்டிவ் அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய இப்ப நான் ஒரு நம்பர் வந்து ஃபைவ்னு பிக்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க ஃபைவ்னா ஃபைவ்க்கு அடுத்த நம்பர் சிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது டூ பாசிட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கணும் அது ரெண்டோட ப்ராடக்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னா டூவால தான் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண சொல்றாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா தியரம் பேஸ்டு சம்ஸ் அதாவது ஒரு க்வெஸ்சன் கொடுக்குறாங்க அதுக்கு நம்ம ஃபார்முலா வச்சு அப்படியே அப்ளை பண்றோம் அந்த மாதிரி இருக்காது கான்செப்ட புரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்றோம் ஜென்ரலைஸ் வந்து நம்ம ஆன்சர் சொல்ல போறோம் நான் சொல்ற க்வெஸ்சன் எனக்கு முதல்ல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டூ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் ஏதாவது ஒரு நம்பர் செவன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா செவனுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் எயிட் கான்சிக்யூட்டிவ்னா நல்லா புரிஞ்சுக்க அடுத்து அடுத்து வரக்கூடிய ரெண்டு நம்பர் சரி அது ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க இப்போ செவன் எயிட் சார் பாத்தீங்கன்னா பிப்டி சிக்ஸ் பிப்டி சிக்ஸ் டூவால டிவைட் ஆகுமா கண்டிப்பா டிவைட் ஆகும் பிகாஸ் 56 இஸ் an even number அதே தான் இது நம்ம என்ன சொல்ல போறோம் ஜெனரலா சொல்ல போறோம் சரி இப்ப சொல்யூஷன் வந்தலாம் லெட் த டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் நம்ம என்ன பண்றோம் இப்ப நான் வந்து 7 க்கு 8 க்கு மட்டும் சொல்லி ஒரு ஸ்டேட்மென்ட்ட ப்ரூவ் பண்ண முடியாது இது நம்ம செக் பண்றதுக்கு வேணா ஏதாவது ஒரு நம்பரை போட்டு செக் பண்ணிக்கலாமே ஒழிய ஜென்ரலா தான் இதாவது இந்த எந்த நம்பர் கொடுத்தாலும் இது ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நம்ம ப்ரூவ் பண்ற மாதிரி வரும் அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் நம்ம வந்து கான்செப்ட கான்ஸ்டன்ட்ல வச்சுட்டு நம்ம ப்ரூவ் பண்றதெல்லாம் வேரியபிள்ஸ் வச்சுதான் செஞ்சு காமிக்கணும் சரியா இப்ப டூ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன் ஜென்ரலா எடுத்துக்கிறேன் எம்னு ஒண்ணு எடுத்துக்கிறேன் அப்ப அதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் என்னவா இருக்கும் எம் பிளஸ் ஒன் எப்படி செவன் ஒரு நம்பர் எடுக்கிறோம் அடுத்து எயிட் அதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் எயிட் அந்த எயிட் எனக்கு எப்படி கிடைச்சிச்சு செவனோட ஒன்னு ஆட் பண்ணா எனக்கு எயிட் கிடைச்சிச்சு இல்லையா அப்ப எம்னு ஒரு நம்பரை நான் ஜென்ரலா எடுத்தேன்னா எம்முக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் எம் பிளஸ் ஒன்னா இருக்கும் சரியா இப்ப அது புரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் க்வெஸ்சன்லயே கொடுத்துருக்காங்க அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு ப்ராடக்ட்னா உனக்கு தெரியும் மல்டிபிளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் ஆஃப் டூ இன்டிஜர்ஸ் சோ எம் இன்டூ எம் பிளஸ் ஒன் ரெண்டையும் என்ன பண்ணிக்கோங்க மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறோம் இப்ப மல்டிப்ளை பண்ணி வந்தக்கூடிய இந்த ஆன்சர் தான் என்ன செய்யணும் சொல்லிருக்காங்க டூ வால டிவைட் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க கேஸ் ஒன்னுல என்ன எடுக்கிறோம் இஃப் எம் இஸ் அன் ஈவன் நம்பர் இது என்ன மிஸ் புரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்க இப்ப நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் டூ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கப்பா செவன் எடுத்துக்கப்பா செவனுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் எயிட்னு சொன்னேன் இப்ப நான் எடுத்த செவன் எனக்கு என்னது ஆட் நம்பர் இப்ப ஒருத்தர் நான் ஒரு க்வெஸ்சன் கேட்கிறேன் டூ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் சொல்லு அப்படின்னா அவன் செவன் எயிட்னு சொல்றான் ஆனா இன்னொரு பையன்ட்ட கேட்கிறேன் அவன் என்ன சொல்றான் மிஸ் டென்னும் லெவனும் மிஸ் அப்படிங்கிறான் அப்ப அவன் சொன்ன முதல் நம்பர் ஆட் நம்பர் ரெண்டாவது சொன்ன பையன் சொன்ன நம்பர் வந்து ஈவன் நம்பர் அப்ப ஆட் நம்பருக்கும் இது ட்ரூவா இருக்கணும் ஈவன் நம்பருக்கும் இது ட்ரூவா இருக்கணும் சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும்ல நம்பர்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு இன்டூ டூ டைப்ஸ் ஒன்னு ஈவன் நம்பர் அனதர் ஒன் இஸ் ஆட் நம்பர் அப்ப ரெண்டுக்குமே நம்ம என்ன செய்யணும் அதை வந்து ஓகே ஆகா ஆமா வருதுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும் சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் இந்த எம் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் ஜென்ரலா தான் எம்னு எடுத்தேன் அந்த எம் வந்து ஈவன் நம்பரா இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கறத பாக்குறோம் ஈவன் நம்பருங்கிறது நம்ம என்ன ஐடென்டிட்டி கொடுப்போம் எந்த ஒரு ஈவன் நம்பர் ஆயிருந்தாலும் அது டூவோட மல்டிபிளா இருக்கும் அப்படிதானப்பா எயிட்னா டூ ஃபோர் சார் எயிட் ஹண்ட்ரட்னா டூ பிப்டி சார் ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ்னா டூ சிக்ஸ்டி த்ரீ சார் ஹண்ட்ரட் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் டூ சிக்ஸ்டி த்ரீ சார் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது எல்லா ஈவன் நம்பரும் டூவால மல்டிப்ளை ஆகியிருக்கும் அப்ப நான் எம் வந்து நான் ஈவன் நம்பர்னு சொல்லும் போது நான் இங்க என்ன கொடுக்குறேன் அந்த எம்னுக்கு டூ கே அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்ப இந்த நம்ம எழுதி வச்சிருக்கேன் எம் இன்ட்டு எம் பிளஸ் ஒன் இங்க எழுதி வச்சிருக்கோம் இங்க எழுதி வச்சிருக்கோமா இதுல ஈவன் நம்பரை டூ கேன்னு சொல்லிட்டோமா இந்த எம் இருக்கிறதுல டூ கே போடு உள்ள பிராக்கெட்டுக்குள்ள டூ கே பிளஸ் ஒன்னு போடுங்க இப்ப நான் வந்து இந்த ப்ராடக்ட்ல எம்முக்கு பதிலாக ஒரு ஈவன் நம்பரை வந்து நான் அப்ளை பண்றேன் இந்த நம்பரை வந்து எதால இதை நான் வந்து டூ வால டிவைட் ஆகுதான்னு பாக்குறேன் இப்ப நான் டிவைட் பண்ணி பார்க்க வாப்பா டூ வால டிவைட் ஆகுதா இல்லையான்னு ஏன்னா டூ போடுறேன்னு வச்சுக்கோங்க ஒன் டூ யூஸ் டூ ஒன் டூ யூஸ் டூ அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும் கே இன்ட்டு டூ கே பிளஸ் ஒன் அப்படிங்கிறது வரும் டூ வந்து இருக்கிறதா அடிபடும் இல்லையா
அப்ப கண்டிப்பா இது வந்து 2 வால டிவைட் ஆகும். ஏனா 2 ஓட மல்டிப்ளை இருக்குிறதுனால 2 வால இது டிவைட் ஆகும். சொல்றது புரியுதா? m னு ஒரு ஈவன் நம்பர் எடுத்துக்கிட்டோம். அந்த ஈவன் நம்பர் எப்படி இருக்கும்? 2 ஓட மல்டிப்ளை இருக்கும். அதனால 2k னு சொல்லிக்கிட்டேன். ரெண்டு நம்பரை ப்ராடக்ட்ல எடுத்து வச்சிருக்கேன். m into m plus 1 ன்ற அந்த m க்கு பதிலா 2k வை அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணிட்டு நான் வந்து 2k into 2k plus 1 இது வந்து 2 வால டிவைட் ஆகுதான்னு பாக்குறேன். கண்டிப்பா டிவைட் ஆகும். ஏனா வெளியில 2 ப்ராடக்ட்ல இருக்குலையா? அப்ப இது வந்து 2 வால டிவைட் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ ஈவன் நம்பருக்கு நான் சொன்ன மாதிரி அடுத்து என்ன செய்யணும்? ஆட் நம்பருக்கு சொல்லி பார்க்கணும். ஏ மீன்ஸ் ஆட் நம்பருக்கு சொல்றேன். ஏதாவது 2 கன்சிகியூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துன்னு சொல்றேன். நான் 3 யூ 4 அப்படினு சொல்றேன்னா 3 வந்து எனக்கு இந்த இடத்துல ஆட் நம்பர் அதானே இருக்கு. அப்ப 3 க்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் ஈவன் நம்பரா இருக்கு. அப்படியும் ஒரு சான்ஸ் இருக்கு. இல்லைனா ஈவன் நம்பரை முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் ஆட் நம்பரையும் நம்ம சொல்லலாம். ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம ரெண்டுக்குமே இது ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி காமிக்கணும். கேஸ் 2 ல என்ன சொல்றோம்? எம் வந்து இப்ப நான் எடுத்துக்கிற எம் வந்து ஆட் நம்பரா எடுத்துக்கிறோம். சோ அந்த ஆட் நம்பர் எப்படி இருக்கும்? 2k அப்படிங்கிறது ஈவன் நம்பர் ஆயிருந்தா அந்த 2k யோட 1 ஆட் பண்ணா ஆட் நம்பர். எப்பவுமே ஒரு ஈவன் நம்பரோட 1 ஆட் பண்ணினா அது ஆடா மாறும். ஆட் நம்பரோட 1 ஆட் பண்ணினா ஈவனா மாறும். இதுல உனக்கு எதுவும் டவுட் இருக்கா? ஆட் நம்பரோட 1 ஆட் பண்ணா அது ஈவனா மாறும். ஈவன் நம்பரோட 1 ஆட் பண்ணீங்கன்னா அது ஆட் நம்பரா மாறும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? வீடியோ தெரியுதுலப்பா? தமிழரசன் தெரியுது. நிறைய பேர் தெரியலங்கிறீங்க. தெரியுதா வீடியோ? தெரியலையா விக்னேஷ்? தெரியுதா? ஆ பிரிய, நிறைய பேர் தெரியலங்கிறீங்க. கிளியரா இருக்குன்னு சொல்லிருக்காங்களே. சரி ஓகே, வெரி குட். நான் சொன்ன கான்செப்ட் உனக்கு புரிஞ்சுச்சாப்பா? ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் நம்ம ஒரு ஈவன் நம்பர் எடுத்தோம் அப்படின்னா அதோட 1 ஆட் பண்ணா ஆட் நம்பர் வரும். அது உனக்கு புரியுதுல? இப்ப ஈவன் நம்பர்னா இப்ப 10 எடுத்துக்கிறேன்ப்பா. 10 1 ஆட் பண்ணா எனக்கு 11, அது வந்து ஆட் நம்பர். சரி நான் வந்து ஒரு ஆட் நம்பர் எடுக்கிறேன் 15, அந்த 15 1 ஆட் பண்ணினா அது ஈவன் நம்பர். இதுதான் கான்செப்ட். நமக்கு நம்பர் சிஸ்டம் அப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம். சோ அந்த கான்செப்ட் படி நம்ம இங்க எடுத்திருக்கோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கேஸ்ல எம் வந்து ஈவன் நம்பரா எடுத்திருக்கேன். அப்ப ஆட் நம்பர் தான் என்ன செய்வோம்? இங்க என்ன ஈவன் நம்பரை எடுத்தியோ அதோட என்ன பண்ணிக்கோ? 1 வந்து சேர்த்துக்கோ. எம் ஈக்வல் டு 2k பிளஸ் 1. சோ இந்த ஃபார்முலா எம் இன்ட் எம் பிளஸ் 1 இல்ல, 2k பிளஸ் 1 இன்டு 2k பிளஸ் 2. எம் இருக்க இடத்துல 2k பிளஸ் 1 வந்து அப்ளை பண்ணு. அப்ளை பண்ணினா இங்க 2k பிளஸ் 1 வரும். இங்க ஏற்கனவே ஒரு 1 இருக்கனால 2k பிளஸ் 1 பிளஸ் 1 2k பிளஸ் 2. இதை ஜென்ரலா சாதாரண மல்டிபிளிகேஷன் கொடுப்பா. உனக்கு தெரியும் ரெண்டு அல்ஜிப்ரா எக்ஸாம் எப்படி மல்டிப்ளை பண்றதுன்னு. 2k இன்டு 2k 4k ஸ்கொயர் பிளஸ் 2k இன்டு 2 4k, அதுக்கப்புறம் 1 இன்டு 2k 2k பிளஸ் 1 இன்டு 2 2. சாதாரண ப்ராடக்ட் உனக்கு செய்ய தெரியும். அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்? மல்டிப்ளை பண்ணி இங்க வச்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல 4k ஸ்கொயர் பிளஸ் 4k யோட 2k ரெண்டுமே லைக் டேர்ம். லைக் டேர்ம்னா ஒரே வேரியபிள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு லைக் டேர்ம். சோ 4k யும் 2k யும் ஆட் பண்ணிக்கோங்க. 6k பிளஸ் 2 எல்லாமே எதோட மல்டிப்ளை இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே 2 மல்டிப்ளை இருக்கு. சோ இந்த 3 டேர்ம்லயே இருந்து நம்ம என்ன பண்றோம்? 2 வந்து வெளியில எடுத்துறோம். எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா 2k ஸ்கொயர் பிளஸ் 3k பிளஸ் 1, அதாவது அதுல இருந்து 2 வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்? டிவைட் பண்ணிடுறோம். 2 2s are 4, 2 3s are 6, 2 1s are 2. 2 எல்லாம் வெளியில வந்துருச்சு. அப்ப 2 ஆல டிவைட் பண்ணி மிச்சத்தை எழுதி வச்சிருக்கோம். இப்ப இது வந்து 2 ஆல டிவைட் ஆகுதான்னு பாக்குறோம். நீங்க எழுதி வச்சிருக்க இந்த டேர்ம் 2 டிவைட் ஆகுதா? கண்டிப்பா ரெண்டும் டிவைட் ஆகும். டிவைட் ஆனது போக உனக்கு என்ன கிடைக்கும்? 2k ஸ்கொயர் பிளஸ் 3k பிளஸ் 1. டிவைட் ஆகுதா இல்லையான்னு பாக்குறோம். கண்டிப்பா ஆகும். ஏன்னா 2 வந்து மல்டிபிள் இருக்கு. சோ 2 இன்டு 2k ஸ்கொயர் பிளஸ் 3k பிளஸ் 1 டிவிசிபிள் பை 2. இப்ப நம்ம ரெண்டு கேஸ் எடுத்தோம்ப்பா. முதல்ல ஜென்ரலா ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம். கான்சிக்யூட்டிவ் நம்பர்ல 1 எம் சொன்னா இன்னொன்னு எம் பிளஸ் 1 சொன்னோம். அதுக்கப்புறம் ஒரு டவுட் வந்துருச்சு. அந்த எம் வந்து ஆட் நம்பரா இருந்தா என்ன ஆகும்? ஈவன் நம்பரா இருந்தா என்ன ஆகும்? சோ ரெண்டு கேஸா போட்டாச்சு. கேஸ் 1ல எம் வந்து ஈவன் நம்பரா எடுத்தோம், அதுவும் 2 டிவைட் ஆயிருச்சு. ரெண்டாவது கேஸ்ல எம் வந்து ஆட் நம்பரா போட்டோம், அந்த கேஸ்லயும் அது ப்ரூஃப் ஆயிருச்சு. சோ ரெண்டு விதமா நம்பர்ஸ் எடுத்தாலும் இந்த அவங்க சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. Therefore, product of 2 consecutive positive integers is divisible by 2. அவங்க என்ன statement questionல கொடுத்திருக்காங்களோ அதை என்ன பண்ணிருக்கேன்? அப்படியே நான் வந்து அப்படியே copy பண்ணி எழுதிட்டேன். இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். Product of 2 consecutive positive integers is divisible by 2. எப்போதுமே ப்ரூவ் தட் அப்படின்னு questionல கேட்டாங்கன்னா நீ கடைசியில் என்ன எழுதணும்? அந்த statement ஒன் டைம் எடுத்து எழுதணும். கண்டிப்பா எழுதணும். சரியா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லாமே கான்செப்ட் பேஸ்ட் சம்ஸ். அதனால உனக்கு திரும்ப திரும்ப நீ பாத்தீங்கன்னா தான் உனக்கு புரியும். அடுத்து பாருங்க.
இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்னப்பா கேக்குற வைபு? கே டூ பவர். ஆஹா, கான்ஸ்டன்டோட பவர் எல்லாம் குறைக்க கூடாது, நம்பர்ஸ் முன்னாடி இருக்கு இல்லையா அதை மட்டும் தான் டிவைட் பண்ணணும். சரியா? வேரியபிள் வந்து எதுவுமே ஆகாது தம்பி. நம்ம என்ன செய்யணும், அந்த நம்பர்ஸ் மட்டும் தான் டிவைட் பண்ணணும். இத சொல்லிடுறேன், இப்ப நான் டூவால டிவைட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லப்பா இந்த டேர்ம். இதுல வந்து நம்பர்ஸ் மட்டும் தான், அது காமனா வெயில இருந்தாதான் கேன்சல் பண்ணணும். இப்படி உள்ள வச்சுக்கிட்டு கேன்சல் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல இப்படி வச்சுக்கிட்டு இந்த டூ இப்படி கேன்சல் பண்ணக்கூடாது. முதல்ல டோட்டலா காமனா எடுத்துடணும், எடுத்ததுக்கு அப்புறம் அந்த டூ வெயில இருக்க டூவை தான் கேன்சல் பண்ணணும். வேரியபிளோட பவர் எல்லாம் எதுவுமே ஆகாது, வேரியபிளுக்கு வேலையே இல்லாது, சும்மா உட்காந்துருக்கும். நம்பர்ஸ் மட்டும் தான் டிவைட் பண்ணணும். சரி, அடுத்து பாருங்க, ஃபோர்த் சம் பாருங்க. இது கொஞ்சம் ஈஸியான சம். When the positive integers a, b and c are divided by 13, the respective remainders are 9, 7 and 10. Show that a plus b plus c is divisible by 13. ஏதோ ஒரு 3 positive integers எடுத்துக்கிறீங்க, சரியா? அது வந்து ஒன்னு a, இன்னொன்னு b, இன்னொன்னு c. மூணு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம், ஜெனரலைஸ் தான் எடுத்துக்கிறோம். அத 13 ஆல டிவைட் பண்றீங்க. டிவைட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் ஏ இருக்கு இல்லையா, அதை 13 டிவைட் பண்ணும் போது ரிமைண்டர் 9 கிடைக்குதான். பி 13 டிவைட் பண்ணும் போது ரிமைண்டர் 7 கிடைக்குது. சி 13 டிவைட் பண்ணும் போது ரிமைண்டர் 10 கிடைக்குது. சரின்னு சொல்லி அது வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீ எடுத்திருக்க அந்த 3 இன்டிஜர்ஸ் ஏ பி சி இது மூணையும் ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரும் 13 டிவைட் ஆகும்னு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சொல்றது புரியுதா? ஏபிசின்னு 3 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து என்ன பண்றோம், நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 9 கிடைச்சது. செகண்ட் நம்பரை நமக்கு டிவைட் பண்ணும்போது 7 கிடைச்சது. தேர்ட் நம்பரை டிவைட் பண்ணும்போது 10 கிடைச்சது. அப்படின்னா அந்த 3 நம்பர்ஸை ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரும் 13 டிவைட் ஆகுதுன்னு சொல்லி சொல்ல சொல்றாங்க. சோ நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் ஃபுல்லாவே நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா தான் யூஸ் பண்றோம். பை யூசிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர், 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் மாட் பி. When A is, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலா எழுதிக்கிறேன், ரெண்டு ஸ்டெப் கண்டிப்பா எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இப்ப A is divided by 13, remainder is 9. A வந்து எதால டிவைட் ஆகுது, 13 டிவைட் ஆகுது. அப்ப Aங்கிறது டிவைடன், 13 அப்படிங்கிறது டிவைசர், ரிமைண்டரும் 9 கொடுத்துட்டாங்க. அப்போ உனக்கு இதுல எதுல எல்லாத்துலயும் எது மட்டும் தெரியாது அப்படின்னா, அந்த கியூ மட்டும் தெரியாது, கோஷன் மட்டும் நமக்கு தெரியாது. அதை விட்டுரு, கடைசியில போட்டு 13 எல்லாத்தையுமே டிவைட் பண்றோம், அந்த கியூ மட்டும் நமக்கு தெரியாது எல்லாத்துலயுமே, அதனால கியூ வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இத செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோ. தேர்ட் இன்டிஜர் வந்து சி எடுத்திருக்கோம். வென் சி இஸ் டிவைடட் பை 13, ரிமைண்டர் இஸ் 11. C ஈக்குவல் டு 13 கியூ பிளஸ் 11. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுக்கோங்க. இது மூணு க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்கான், இது மூணையும் ஆட் பண்ணி பாரு, ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரும் 13 டிவைட் ஆகுதான் கேட்கறாங்க இல்லையா. சோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த மூணு ஈக்குவேஷனே ஆட் பண்றேன். ஆட் பண்ணும் போது எப்படி மிஸ் ஆட் பண்றது, இது ஒரு ஈக்குவேஷன் ஆயிருக்கே, அப்ப இந்த ஈக்குவேஷனோட லெப்ட் ஹேண்ட் சைட ஃபுல்லா தனியா ஆட் பண்ணி வச்சுக்கோ. ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லா தனியா ஆட் பண்ணி வச்சுக்கோ. 13 கியூ பிளஸ் 9, 13 கியூ பிளஸ் 7 பிளஸ் 13 கியூ பிளஸ் 11 எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ஆட் பண்ணி வச்சாச்சு. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தம்பி இதுல க்வெஸ்சன்ல ரிமைண்டர் 11 கொடுத்துருக்காங்களா, ஒரு நிமிஷம் போட்டுக்கோங்க. 16, 16 ஓட 10 ஆட் பண்ணீங்கன்னா 26, 39 Q plus 26. ரெண்டு எதோட மல்டிப்ளை இருக்குன்னா 13 ஓட மல்டிப்ளை இருக்கு.
13 அவுட் சைடு எடுத்துட்டீங்கன்னா 13 3 39 அப்ப 13 × 3 போடும்போது 3Q உள்ள இருக்கும் 13 வெளியில வந்துடும் பிளஸ் 26 வந்து 13 டிவைட் பண்ணும்போது 2 13 26 வந்துடும் சோ 13 அவுட் சைடு எடுத்துட்டீங்கன்னா உள்ள 3Q + 2 அப்படின்னு வரும் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இது 13 டிவைட் ஆகுதான்னு பாக்கலாம் பாக்கும்போது இது ரெண்டு கேன்சல் ஆகும்ல அப்ப கண்டிப்பா இந்த டோட்டல் டேர்மும் 13 டிவைட் ஆகும் அதான உங்களுக்கு கேட்டிருக்காங்க இந்த 3 இன்டிஜர்ஸையும் ஆட் பண்ணு ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரும் எதால டிவைட் ஆகுது 13 டிவைட் ஆகுதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க சோ நமக்கு அதுவும் மல்டிபிள் ஆஃப் 13 வந்துச்சு சோ அந்த a + b + c இஸ் டிவிசிபிள் பை 13 நெக்ஸ்ட் 15th சம் பாருங்க ப்ரூவ் தட் ஸ்கொயர்ஸ் ஆஃப் எனி இன்டிஜர் leaves the remainder either 0 or 1 when divided by 4 prove that the square of any integer question alla purinjika edho or integer edukrom and the integer square pandrenga square panni varakudiya and number 4 ala divide pannina unakku 1 answer remainder vandu unakku 0 kadaikum alladhu 1 kadaikum appo nama vandu or number potu check panni paapama edhaavadhu or number poduvoma 3 poduvoma so 3 nu or number eduthukuren so 3 square pandren ஸ்கொயர் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது 9 அதான் ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர் ஸ்கொயர் பண்ணி வச்சிட்டோம் இத எதால டிவைட் பண்ண சொல்றாங்க 4 ஆல டிவைட் பண்ண சொல்றாங்க 4 ஆல டிவைட் பண்றேன் 2 4 ஆர் 8 பேலன்ஸ் 1 இப்ப எனக்கு ரிமைண்டர் எனக்கு என்ன கிடைச்சிருக்கீங்க 1 கிடைச்சிருக்கா இங்க என்ன அதத்தான சொல்றான் ரிமைண்டர் வந்து 1 வருதுன்னு சொல்றான் சரி நான் வந்து வேற இன்னொரு நம்பர் போட்டு செக் பண்ணி பார்க்கறேன் 1 வந்துருச்சு வேற ஒரு நம்பர் போட்டு செக் பண்ணி பார்க்கறேன் 2 போடுவோம் சின்ன நம்பரவே போடுவோம் 2 2 ஸ்கொயர் பண்ணுவோம் 2 ஸ்கொயர் பண்ணீங்கனா 4 4 4 ஆல டிவைட் பண்றீங்க 1 4 is 4 4 ல 4 ஸ்கொயர் பண்ணினா 0 அப்ப இங்க ரிமைண்டர் உங்களுக்கு என்ன கிடைச்சது 0 கிடைச்சிருக்கு சரியா இப்ப இங்க ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 0 கிடைச்சிருக்கு அதுவும் இங்க இருக்கு क्वेश्चनல சோ அப்ப அதாவது ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கறோம் இது வந்து உங்களுக்கு நம்பர்ல போடும்போது உங்களுக்கு புரியும்பா இதே நம்ம என்ன சொல்லணும் ஜெனரலா சொல்ல போறோம் ஏதாவது ஒரு இன்டிஜர் எடுக்கிறோம் அந்த இன்டிஜரை ஸ்கொயர் பண்றோம் ஸ்கொயர் பண்ணும் வரக்கூடிய ஆன்சரை 4 ஆல டிவைட் பண்ணு டிவைட் பண்ணும்போது உனக்கு ரிமைண்டர் 1 0 கிடைக்கும் அப்படி இல்லனா 1 கிடைக்கும் இத தான் உனக்கு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க இப்போ இதுல இப்ப நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் உனக்கு போட்டு காமிச்சேன் 3 னு போட்டு காமிச்சேன் அந்த 3 என்ன நம்பர் அந்த 3 என்ன நம்பர் பா 6 நம்பர் வெரி குட் அப்ப 6 நம்பர் போட்டாலும் நமக்கு என்ன வந்துச்சு கரெக்ட்டா ரிமைண்டர் வந்து 1 வந்துச்சு அடுத்து ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சே 2 னு ஒரு நம்பர் போட்டு காமிச்சே அந்த 2 என்ன நம்பர் ஈவன் நம்பர் வெரி குட் ஈவன் நம்பர் அப்ப அந்த ஈவன் நம்பரை ஸ்கொயர் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணோம் 4 ஆல டிவைட் பண்ணோம் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிச்சு வெரி குட் நிறைய பேர் நல்லா ஆன்சர் பண்ணிட்டீங்க 0ங்கிறது கிடைச்சிச்சு அதானே அவங்க சொல்றாங்க ஏதோ ஒரு இன்டிஜர் எடு அது வந்து பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துக்க அத வந்து என்ன இல்ல ஏதாவது ஒரு ஸ்கொயர் இன்டிஜர் எடு அந்த இன்டிஜரை ஸ்கொயர் பண்ணு ஸ்கொயர் பண்ணி வரத 4 ஆல் டிவைட் பண்ணு டிவைட் பண்ணினா 1 ரிமைண்டர் 0 வரும் அல்லது 1 வரும் இத ப்ரூவ் பண்ணுன்னு சொன்னாங்க இப்ப நம்ம ரெண்டு கேஸா இத நாம செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன xb இஸ் a ஈவன் நம்பர் நான் ஒரு ஈவன் நம்பர் எடுத்து டெஸ்ட் பண்றேன் இப்ப ஈவன் நம்பர்னா அது எப்படி இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிரசன்னா ஃபர்ஸ்ட் சம் புரியலன்னு சொன்னேல பத்தியா ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே தான் அந்த சம் கொஞ்சம் கவனி x 2n அங்க 2k னு எடுத்தோம் பா இங்க 2n னு எடுத்துக்கோ சோ இது ஸ்கொயர் பண்றோம் ஸ்கொயர் பண்ணும்போது ரெண்டு பக்கமுமே ஸ்கொயர் பண்ணனும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் x ஸ்கொயர் பண்ணீங்கன்னா x ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணினா 4 n ஸ்கொயர் பண்ணீங்கன்னா n ஸ்கொயர் x ஸ்கொயர் = 4 n ஸ்கொயர் which leaves remainder when remainder 0 when divided by 4 ஏனா இது 4 ஓட மல்டிபிள் ஆயிருக்குல அப்ப இத டிவைட் பண்ணினா உங்களுக்கு கண்டிப்பா என்ன வரும் ரிமைண்டர் 0 தான் வரும் ஏனா 4 ஆல ஃபுல்லாவே டிவைட் ஆயிடுச்சு இல்லையா அப்ப ரிமைண்டர் உங்களுக்கு 0 வரும் சோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நமக்கு ப்ரூவ் ஆயிருக்கு இரண்டாவது கேஸ்ல என்ன சொல்றோம் xb இஸ் a ஆட் நம்பர் a ஈவன் நம்பர் வச்சு தான் செக் பண்ண முடியுமா இது ஆட் நம்பருக்கு ப்ரூவ் ஆயிருக்காதான்னு பார்க்கறோம் சோ xb இஸ் a ஆட் நம்பர் எடுத்துக்கறோம் அப்ப ஆட் நம்பர் தான் என்னவா இருக்கும் ஈவன் நம்பரோட 1 ஆட் பண்ணீங்கனா அது ஆட் நம்பர் சரியா அது கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியும் அப்ப ஏற்கனவே ஈவன் நம்பரை இங்க 2n னு எடுத்துக்கேன் அந்த 2n ஓட என்ன பண்ணிக்கோ ஒரு 1 சேர்த்துக்க இப்ப ரெண்டு பக்கமும் என்ன பண்றீங்க ஸ்கொயரிங் இந்த क्वेश्चनல வந்து ஸ்கொயர் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க சோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் x ஸ்கொயர் = 2n + 1 தி ஹோல் ஸ்கொயர் இங்க நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன் 2n + 1 தி ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டிஸ்ல படிச்சிருக்கீங்க a + b தி ஹோல் ஸ்கொயர் = a ஸ்கொயர் + 2ab +
d square. So இந்த ஃபார்முலா வந்து இங்க யூஸ் பண்ணிருக்கோம். இங்க a இருக்கிறதுல என்ன இருக்கு 2n இருக்கு. So 2n ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2 ஸ்கொயர் பண்ணா 4, n ஸ்கொயர் பண்ணா n ஸ்கொயர். அடுத்து என்ன யூஸ் பண்றோம்? 2ab 2 2n 1. 2 2s are 4. 4 n 4n 4n-ஐ 1-ஆல மல்டிப்ளை பண்ணினா 4n. அதுக்கு அப்புறம் b ஸ்கொயர். b ஸ்கொயர் நமக்கு b இருக்கிறதுல 1 இருக்கு. 1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா திரும்ப நமக்கு 1 தான் கிடைக்கும். சோ இந்த ஃபார்ம் இந்த ஃபார்முலாவை நாம என்ன பண்ணிருக்கோம்? இங்க நாம அப்ளை பண்ணிருக்கோம். a இருக்கிறது நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்? a க்கு பதிலா 2n யூஸ் பண்ணிருக்கேன். b க்கு பதிலா 1 யூஸ் பண்ணிருக்கேன். சரியா? இப்போ இதல பாருங்க, அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்? இந்த ரெண்டு டம்லயும் 4 வந்து காமன் ஆயிருக்கு. சோ 4-அ வந்து அவுட் சைடு எடுத்துறேன். எடுத்துட்டோம்னா x2 4 n2 1 1. இப்போ லீவ்ஸ் ரிமைண்டர் 1. ஏனா இங்க வந்து இத நான் 4-ஆல டிவைட் பண்றேன். இதுல என்ன உனக்கு பிளஸ்ல வருதோ அது கண்டிப்பா உனக்கு ரிமைண்டரா வரும். இது 4-ஆல இது டிவைட் ஆயிரும். இங்க பிளஸ் 1 இருக்கிறதுனால இந்த 1 வந்து நமக்கு ரிமைண்டரா வரும். சோ லீவ் ரிமைண்டர் 1. தேர்ஃபோர் கிவன் ஸ்டேட்மெண்ட் அப்படி எழுதிடலாம். ப்ரூவ் தட் தான் சொல்லிருக்காங்களா? நீ என்ன எழுதிக்கிற அந்த ஸ்டெப்பையும் மிஸ் ஆயிடுச்சு. தேர்ஃபோர் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோ. அப்படி இங்க காப்பி பண்ணிடு. இந்த ஸ்கொயர் ஆஃப் இப்படி ஃபுல்லா எழுதிக்கோங்க. ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர் லீவ்ஸ் ரிமைண்டர் either 0 or 1 then divided by 4 அப்படின லாஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க? கன்க்ளூஷன் கொடுத்துறணும். சரியா? இந்த 5 சமமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கான்செப்ட்ட நம்ம வந்து ப்ரூவ் பண்றோம். அவங்க சொல்ற விஷயத்தை நம்பர்ஸ் மட்டும் போட்டு ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் ட்ரூன்னு சொன்னா பத்தாது. இந்த மேத்தமெட்டிக்கல் டம்ல எந்த நம்பர் போட்டாலும் அவங்க சொல்லிட்ட ஸ்டேட்மென்ட் வந்து கரெக்ட் அப்படினு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்காக தான் நம்ம ஜெனரலா என்ன பண்ணோம்? எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம், எம்னு எடுத்துக்கிட்டோம். ஈவன் நம்பரா இருந்தா 2 வந்து மல்டிப்ளை ஆயிருக்கும். சோ 2k-னு எடுத்துக்கிட்டோம், 2m-னு எடுத்துக்கிட்டோம், 2n-னு எடுத்துக்கிட்டோம். ஆட் நம்பர் அப்படின்னு சொன்னா அந்த ஈவன் நம்பரோட 1 வந்து ஆட் ஆனதுன்னா அது என்ன ஆயிரும்? ஆட் நம்பரா ஆயிரும். சரியா? சோ இந்த 5 சம்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா? நிறைய பேர் ஏன் லெஃப்ட் ஆகுறீங்க? சிக்னல் இல்லையா? இந்த 5 சம்ஸ் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் சம்மும் லாஸ்ட் சம்மும் பாத்தீங்கன்னா ரெண்டு கேஸா அதை சொல்றோம். ஈவன் நம்பர் எடுத்தாலும் இது உண்மையா இருக்கான்னு பாக்குறோம். ஆட் நம்பர் எடுத்து செஞ்சாலும் இது உண்மையா இருக்குதான்னு பாக்குறோம். பிரசன்னா உனக்கு புரியுதா? பிரசன்னா தான் டவுட் கேட்ட. இப்ப புரிஞ்சிருச்சா பிரசன்னா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா திரும்ப ஒரு தடவை என்ன பண்ணிக்கோங்க, அந்த வீடியோ வந்து ஒரு தடவை போட்டு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு ரெக்கார்டட் அனுப்புறேன். திரும்ப திரும்ப கொஞ்சம் போட்டு பார்க்கும்போது நான் சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து உனக்கு ரிவைஸ் ஆகும். சரி, இப்போ வந்து உனக்கு இன்னைக்கு கிளாஸ்ல 5 சம்ஸ் பார்த்தோம். யார் லெஃப்ட் ஆகக்கூடாது, அட்டெண்டன்ஸ் இன்னும் போடணும். ஹோம்ஒர்க் 2 சம் கொடுத்துருக்கேன். அந்த ஹோம்ஒர்க் சம்மா நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உன்னால செய்ய முடியும். லெஃப்ட் ஆனா உனக்கு ஆப்சன்ட் தான் மார்க் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் சம் வந்து ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வென் டிவைடட் பை 3 லீவ்ஸ் ரிமைண்டர் 2. இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது ஒரு நம்பரை வந்து 3-ஆல டிவைட் பண்ணும் போது உனக்கு ரிமைண்டர் 2 கிடைக்கணும். அந்த மாதிரியான பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சோ நம்ம எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. அதுல சம் நம்பர்ஸ் மட்டும் நம்ம போட்டு காமிக்கிறோம். எல்லாத்துலயுமே யூக்ளிடோட டிவிஷன் லெம்மாவை நம்ம யூஸ் பண்றோம். சரியா? ரெண்டாவது கான்செப்ட் வந்து ஒரு பிளவர் பார்ட். 532 பிளவர் பார்ட்ஸ் ஒருத்தர் வச்சிருக்காரு. அதை வந்து அவர் என்ன பண்றாரு, ரோ வைஸா 21, ஒவ்வொரு ரோலையும் 21 பிளவர் பார்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்படின்னா அவர் எத்தனை ரோ கம்ப்ளீட் பண்ணுவாரு, அது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை பிளான்ட் வந்து மிச்சம் இருக்கும், எத்தனை பார்ட்ஸ் வந்து ரிமைனிங் இருக்கும் அப்படிங்கிறது செகண்ட் க்வெஸ்சன். இதுவும் யூக்ளிடோட டிவிஷன்ல நாம யூஸ் பண்றோம். 532 21 டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணிட்டு கோஷன்ட் என்ன, ரிமைண்டர் என்னன்னு பாக்குறோம். கோஷன்ட் வந்து கம்ப்ளீட்டட் ரோல்ஸ், ரிமைண்டர் வந்து உனக்கு என்ன வரும், ரிமைனிங் பிளவர் பார்ட்ஸ் வச்சது போக மிச்சம் இருக்கக்கூடிய செடி. தேர்ட் ஒன் வந்து ப்ரூவ் தட் தி ப்ராடக்ட் ஆஃப் 2 கன்சிகியூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 2. சோ தேர்ட் சமும் ஃபிஃப்த் சமும் ஒரே மாதிரி கேஸ் 1 கேஸ் 2 எடுத்துக்கிறோம். ஏதாவது 2 கன்சிகியூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சரும் 2-ஆல டிவைட் ஆகும்னு சொல்லுன்னு சொல்றாங்க. இந்த சமும் ஃபிஃப்த் சமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ஈவன் நம்பரா இருந்தா 2-ஓட மல்டிப்ளை எடுத்துக்கிறோம். ஆட் நம்பர் வேணும்னா அந்த 2-ஓட மல்டிப்ளோட 1 வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கிறோம். சரியா? அடுத்தது ஃபோர்த் ஒன், ஒரு ஏபிசி அப்படின்னு 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த 3 நம்பர்ஸையும் நம்ம வந்து டிவைட் பண்ண 13-ஆல டிவைட் பண்ணும்போது
ஏய டிவைட் பண்ணா 9 வந்து ரிமைண்டர் கிடைக்குது. பிய டிவைட் பண்ணா 9 கிடைக்குது. சிய டிவைட் பண்ணா 10 கிடைக்குது. அப்படினா இதோட அடிஷன் a+b+c இதையும் நீ வந்து ஆட் பண்ணும்போது உனக்கு ரிமைண்டர் வந்து சாரி இந்த 3 எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணும்போது வரக்கூடியது 13 ஆல டிவைட் ஆகும்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. சோ நம்ம ஒவ்வொன்னும் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாப்போம். அதுவும் 13 ஓட மல்டிப்ளை ஆயிருந்துச்சு. சோ இட் இஸ் டெஃபினெட்லி டிவைடட் பை 13 அப்படிங்கற கான்செப்ட் கொண்டு வந்துட்டோம். அடுத்து 5th சம் Prove that square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கறோம் அந்த அந்த இன்டிஜரை ஸ்கொயர் பண்ணி 4 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 ஆவோ 1 ஆவோ தான் இருக்கும்னு சொன்னாங்க. அதுவும் நம்ம என்ன பண்ணோம் ஜெனரலா x-அ வந்து ஒரு ஈவன் நம்பராவும் ஒரு ஆட் நம்பராவும் எடுத்து நம்ம செஞ்சு பார்த்துட்டோம். சரியா? சோ இதுதான் 2.1 இருக்கக்கூடிய மொத 5 சம்ஸ். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க்ல ஒரு ரெண்டு சம் கொடுத்துருக்கேப்பா. அதுக்கு மாடலும் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த மாடல்ல வந்து உனக்கு எல்லாமே தியரம் பேஸ்டா இருக்கனால உனக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க முடியல. சோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்த எக்ஸாம்பிள் சம்ஸ் உனக்கு எழுதி அனுப்பியிருக்கேன். மிஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். PDF அனுப்பியிருக்கேன். அதுல இருக்கக்கூடிய மாடலை வச்சு நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் என்ன ஹோம்ஒர்க்னா இஃப் HCF ஆஃப் 144 அண்ட் 180 இஸ் expressed in the form of 13m minus 3 find m. example 2.4 ல இருக்க மாடல் அப்படியே என்ன செய்யணும் 144 க்கு 180 க்கு என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட் HCF கண்டுபிடிச்சுக்கோங்க. இதுல வந்து நீ யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவை யூஸ் பண்ணியும் செய்யலாம் இல்ல ஜெனரலா கூட நீ செய்யலாம். HCF சாதாரணமா செஞ்சுட்டு உனக்கு கிடைச்சிருக்க ஆன்சரை 13m minus m 3 க்கு ஈக்குவேட் பண்ணி m க்கு வேல்யூ கண்டுபிடிச்சது. எக்ஸாம்பிள் 2.4 ல இருக்க அதே மாடல் தான் நம்பர் மட்டும் தான் மாத்திருக்கேன். செகண்ட் சம் வந்து எக்ஸாம்பிள் 2.5 மாடல் ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் 70 அண்ட் 125 லீவிங் ரிமைண்டர் 5 அண்ட் 8 ரெஸ்பெக்டிவ்லி. இதுல என்ன செய்யணும் 70 ல இருந்து முதல்ல 5 சப் பண்ணிரணும். 125 ல இருந்து 8 சப் பண்ணி வரக்கூடிய அந்த ரெண்டு நம்பரையும் எடுத்து யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் லெம்மா அல்காரிதம் யூஸ் பண்ணி கிரேட்டஸ்ட் நம்பர்ல இருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணி அதாவது ரிமைண்டர் 0 வர வரைக்கும் இந்த நம்பரை வந்து ரிப்பீட்டிங் ப்ராசஸ் செஞ்சுட்டே இருப்போம். எப்ப ரிமைண்டர் 0 வருதோ அப்ப எது டிவைசரா இருக்கோ அதுதான் HCF. அந்த கான்செப்ட்ல இருந்து நம்ம என்ன செய்வோம் இந்த நம்பரை வந்து இந்த சம் வந்து செய்வோம். ரெண்டுக்குமே மாடல் இருக்கு உனக்கு. எக்ஸாம்பிள் 2.4 எக்ஸாம்பிள் 2.5 இந்த ரெண்டு சமயம் ஹோம்ஒர்க்கா செஞ்சிடணும். ஹோம்ஒர்க்கா செஞ்சு இன்னைக்கு ஈவினிங் 8:00 உள்ள எனக்கு அனுப்பணும். இப்பயே உட்காந்து செஞ்சிடலாம். போன் அவைலபிள் இல்லாமே சாப்பா கொண்டு போயிருவாங்க அப்படின்னு நினைக்கிறவ என்ன பண்ணலாம் இப்பயே செஞ்சுட்டு எனக்கு 1:00 அனுப்பிடுங்க. நான் செட்டிங்ஸ் மாத்தி வைக்கிறேன். வேற எதுவும் டவுட் இருக்கா? புரியலன்னா இன்னும் 2 தடவை வீடியோ போட்டு பாருங்க. வீடியோ மிஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் மிஸ் வீடியோ அனுப்புறதுக்கு. ஏன்னா நான் போய் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி யூடியூப் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய முடியும் உனக்கு சென்ட் பண்ண முடியும். ஒரு 10 மினிட்ஸ்ல அனுப்பிடுறேன் PDF அனுப்பிடுறேன். பாண்டியராஜனுக்கு டவுட்டா? தம்பி அட்டெண்டன்ஸ் நான் வந்து ரிப்பீட் பண்ணுவேன். போயிடாத இல்லை ஆப்சன் தான் உனக்கு. நிறைய பேர் லேட்டா வரீங்க. லேட்டா வரவங்க எப்படி அட்டெண்டன்ஸ் போடுறது? இந்த வீர சுதர்சன் தெய்வசுதன் இவெல்லாம் லேட் லேட்டா வரீங்க அப்புறம் எப்படி அட்டெண்டன்ஸ் போடுறது உங்களுக்கு? கிளாஸ் என்ன புரியும்? ஓம்குமார் தான் இப்பதான் வரான். சரி ஓம் சரவணா. அட்டெண்டன்ஸ் ரிப்பீட் பண்ணுவேன். யார் லேட் ஆக கூடாது நான் சொல்ற வரைக்கும். பாண்டியராஜன் வரேன். பாண்டியராஜன் நீ மட்டும் பாண்டியராஜன் மட்டும் கேளு. எக்ஸாம் சம்ல மிஸ் அது கீழ தியரம் தியரம் 3 தியரம் 3 ஆ
அது போட்டு பார்த்த மீஸ் அது ஆன்சர் ஆகாம இருக்கு. என்னன்னா ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த டூ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் என்ன பண்றோம், அதாவது இதுல என்ன கண்டிஷன்னா இந்த b ஐ விட a வந்து கிரேட்டரா இருக்கணும். இப்ப இந்த இந்த சமயம் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, இப்ப 16:24 அப்படின்னா முதல்ல வந்து இத இந்த சம் எடுத்துக்கோங்க 11:9. இது வந்து a இத b ன்னு கன்சிடர் பண்ணினா இது வந்து கிரேட்டரா இருக்கணும், இதை விட இது கிரேட்டரா இருக்கணும். ஆமா, 9 விட 11 கிரேட்டரா இருக்கு. அந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி, இந்த 11க்கும் 9க்கும் நீ கண்டுபிடிக்கிற ஜிசிடி எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா 11 - 9, 11ல இருந்து 9 சம் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 2 கிடைக்கும். 2, b, b ஓட வேல்யூ என்னது 9. சோ 2, 9, இந்த 11ல இருந்து 9 சம் பண்ணி வரக்கூடிய ஆன்சருக்கும் செகண்ட் நம்பர் 9க்கும் கிடைக்கக்கூடிய ஜிசிடிக்கு ஈக்குவலா இருக்கும். கண்டிப்பா வருமேப்பா, இப்ப 11க்கும் 9க்கும் நீ வந்து ஜிசிடி போட்டினா ரெண்டு நம்பருமே எதுல வரும், ஒன் டேபிள்ல தான் வரும். ஏன்னா 11 வந்து பிரைம் நம்பர், சோ ஒன் டேபிள்ல வரும். இது வந்து 1 தான் ஜிசிடி. இத சப் பண்ணி பாரு, 11ல வந்து 9 சப் பண்ணீங்கன்னா 2, 2, 9 அப்படினு சொல்லும்போது அதுவும் 2 பிரைம் நம்பர், 9 வந்து காம்போசிட் நம்பர், அதுக்கும் ஜிசிடி ஒன்னா தான் வரும். இப்போ ரெண்டோட ஜிசிடியும் சேமா தானே இருக்கு. நான் ஒரு சும்மா ஒரு டெஸ்ட்டுக்காக அந்த நம்பர் கொடுத்தேன், நீ எது கொடுத்து செஞ்சு பார்த்தினாலும் கரெக்டா வரும். அப்படியே வச்சு செய்யறதும் அதுல இருந்து பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை சப் பண்ணி வச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பராகவும் செகண்ட் நம்பர் அப்படியே எடுத்துட்டு செய்யறதுக்கும் அது ஈக்குவலா இருக்கும். இதா இருக்கு, இதுல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சம்ம இத கூட ஹோம்வொர்க்கா செய்றீங்களா, யூசிங் திஸ் ஆக்டிவிட்டி? சரி, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வேணா கொடுக்குறேன், அடுத்த கிளாஸ்ல பாப்போம். அதுல இருக்க சம்ம இதுதான்ப்பா கான்செப்ட், புரிஞ்சுதா பாண்டியராஜன்? சதீஷ் கண்ணா அற வாங்க போற பாரு, நீ வந்து இந்த ஸ்டிக்கர் அனுப்பிக்கிட்டே இருக்க, ஸ்டிக்கர் அனுப்ப கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா? இந்த சம்மம் வந்து உனக்கு அடுத்த கிளாஸ்ல நான் போட்டு காமிக்கிறேன்ப்பா, போட்டுட்டு மிச்சம் இருக்க சம்மம் உங்களுக்கு கொடுக்குறேன். வேற யாருக்கு டவுட் இருக்கா? விஷ்ணு நாராயணனா? விஷ்ணு நாராயணன் கேள்ப்பா. மிஸ், நான் ஹோம் ஒர்க் மட்டும் இன்னொரு தடவை ஒரு தடவை சொல்லுங்க. ஹோம் ஒர்க் தான் இருக்கு இல்லையா? எக்ஸாம்பிள் 2.4 இருக்குல்ல, இதுல 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டு உனக்கு என்ன செய்யறாங்க, கிடைச்சிருக்க ஆன்சரை வந்து இதுக்கு ஈக்குவேட் பண்ணி இதுல எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம். சோ இது வந்து யூக்ளிட்ஸோட டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி ரிமைண்டர் ஜீரோ வர வரைக்கும் இதுல பாத்தீங்க புரியாது, வந்து டிவைட் பண்ணி மட்டும் காமிச்சிருப்பேன் லாஸ்ட் கிளாஸ் என்னப்பா. க்வெஸ்சன் ஹோம்வொர்க் கொடுத்த க்வெஸ்சன் இந்த அது இது புரிஞ்சிச்சு, 2.4 புரிஞ்சிருச்சு மிஸ் எனக்கு, அந்த க்வெஸ்சன் மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க. அந்த க்வெஸ்சன் இதே நம்பர்ல நம்ப மட்டும்தான் இருக்கேன் அப்படியே இருக்கிறதா ஃபாலோ பண்ணது நினைக்க கூடாது, இதை இதே சம்ம வேற நம்பர் கொடுத்தா நமக்கு செய்ய வருதா அப்படிங்கறக்காக தான் உங்களுக்கு இதே மாடல்ல கொடுத்துருக்கேன், நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான். ட்ரை பண்ணு உட்காந்து, அப்பதான் உனக்கு மேக்ஸ் வரும். இதே பார்த்துட்டு அப்படியே செய்யறதுல என்ன இருக்குது, நம்மளே கிரியேட்டிவா செஞ்சு பார்க்கணும். உனக்கு நானா நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன், நீயா உட்காந்து செஞ்சு அனுப்புற, சரியா? சரி, ஓகே, அட்டெண்டன்ஸ் மட்டும் எடுத்துறேன்.